ஹோம் ஐடியாஸ் பிரசன்ஸ். நம்ம இப்போ அட்ரஸ் டெவலப்பர்ஸில் இருக்கோம். அதில் மிஸ்டர் ஹேமானந்த் இருக்கார், சீஃப் சேல்ஸ் ஆஃபீஸர் இருக்கார். அவரும் நமக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவார். சார் ஹலோ சார். ஹலோ சார், வெல்கம் சார். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்கள், என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன ஆன்கோயிங் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். சார், நம்ம கம்பெனி பேர் வந்து அட்ரஸ் டெவலப்பர் சார். நாங்கள் இது மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். திருப்பூரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். இது வந்து இப்போ நாங்கள் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நிரான்னு சொல்லிட்டு ஓகே பீடம்பரியில் பண்ணிட்டு இருக்கோம். இது கலைஞர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, கலைஞர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஒரு 500 meters. அது உங்களுக்கு பாம்பட்டி தெருவிலிருந்து ஒரு லெஸ் தேன் 2 kilometers. ஓகே. ஸோ இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 10 acres, ஆல்மோஸ்ட் 200+ பிளாட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ என்டையர் பிளாட் வந்து உங்களுக்கு ஒரு கேட்டர் கம்யூனிட்டி மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், வீடியோவில் பார்த்தா தெரியும். ஸோ என்டையர் பிளாட் கேட்டர் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். என்டையர் பிளாட் வந்து உங்களுக்கு ஃபுல்லி காம்பவுண்டட், ஆல்மோஸ்ட் 85 cents நமக்கு வந்து பார்க் பண்ணியே கொடுத்துருக்கோம். பார்க் பார்த்தீங்கன்னா வாலிபால் கோர்ட் உள்ள கொடுத்துருக்கோம். அப்புறம் உங்களுக்கு சீனியர்ஸ்க்கான வாக்கிங் ட்ராக்குங்க, அது போக 40 feet ரோடு என்டையர் இருக்குங்க. அப்புறம் சோலார் லைட்ஸ் போட்டிருக்கோம், ஒரு 40,000 liters ஆஃப் டேங்க் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 பில்டிங்ஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் லிவிங்கான ஒரு ஆப்டான ஒரு ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட் சார். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அரசூரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இடிகையில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சின்னவேடமேட்டில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கோம். இது ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்கும் சார்? இதுலேருந்து ஸ்டார்டிங் மினிமம் எப்படி வச்சிருக்கீங்க? இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா நிறைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சார், நம்ம வந்து 890 ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 940 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ராஜெக்ட்ஸ், உங்களுக்கு சேல்ஸ் போயிருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் எங்களோட இது கம்ப்ளீஷன் ஒரு 80% ஆஃப் பிளாட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபியூ பிளாட்ஸ் மட்டும் அவைலபிள் பிளாட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம பேம்ப்ளெட்ஸில் ஆகட்டும், நம்ம யூடியூப் சேனல் ஆகட்டும், நம்ம வீடியோஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஓகே. ஒரு என்டையர் வாக் த்ரூ இருக்கும் ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நம்ம இதே மாதிரி தான் டெவலப்மெண்ட் பண்ணுவோம். டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லிவிங்கான என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி ஃபீச்சர்ஸ் வேணுமோ எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சேஃபான ஒரு கேட்டர் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிளாட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ட்ரைனேஜ் ஆகட்டும், இண்டிவிஜுவல் பைப் லைன்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம இபிஎல்லாம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் வந்து 3-phase லைன் கடைசி வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதனால் வந்து யார் வந்து வீடு கட்டணும் நினச்சாங்கனாலும் இமீடியட்டான வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கும். அதே நேரத்தில் இபி வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக போன வச்சுட்டு 3-phase லைன் இமீடியட்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா யார் பிளாட் வாங்குறாங்கனாலும் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகலாம். ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எல்லா லொக்கேஷன்ஸும் பார்த்தீங்கனாலும் அப்ரிஷியேட் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரைஸிங்கும் அந்த அந்த என்டையர் லொக்காலிட்டி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தாங்கனாலும் நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக ஃபீஸபிளாக இருக்கும். ஓகே. சரிங்க. ஓகே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஓகே. தேங்க்யூ சார்.